வாங்கத்த நடக்கல அத்தையாம் இல்ல தங்கச்சி கேட்டியா கதைய உள்ள வாங்க நீ உள்ள போ மாமா உள்ள போவோம் அலமு இவங்க பேசுற தோரணையை பார்த்தா ஏதோ விவகாரம் பண்ண வந்த மாதிரியே தோணுதுமா எனக்கும் அப்படிதான் தோணு மச்சான் ஏலமு நான் தான் நீங்க வரதா சொன்னாரு அவருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவும் மாமாவும் இங்க வந்திருக்க விஷயத்த சொல்லி என்னன்னு கேட்டு நாட் ரீச்சபிள்னு வருதே ஐயோ ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இதுங்க வேற வந்திருக்குதுங்க என்ன நடக்க போதுன்னே தெரியலையே வருது ஆடிட்டருக்கு ஃபோன் பண்ணி ஆபீஸ் வர சொல்லுங்க ஓகே சார் மத்த அக்கவுண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கே கிளியர் ஓகே நான் பாத்துக்கறேன் சார் வருது வினோத்தை வெளியில கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு சத்தியமெல்லாம் பண்ணானே சார் பணத்தை வந்தா முன்கூட்டியே வாங்கிட்டானே எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில நம்ம வினோத இப்படி கவுத்துட்டானேயா போன் போடையா இந்த வண்டியில நாக்கிறேன் ராஸ்கல் என்னென்னமோ பிராமிஸ் பண்ண உன்னை வெளில எடுக்கிறதுக்கு என்ன ஆச்சு லயன் போகல சார் அயோக்கிய எப்படி வேலை காட்டு போயிட்டா பாரு யோ காசு பணம் போனா கூட பரவாயில்லையா ஆனா நம்ம வினோத் நம்ம வினோத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்டா பாரு அதான் கடுப்பா இருக்கு பாத்தியா நம்ம சார் எப்படிப்பட்டவர் பாத்தியா எனக்காக எப்படி துடிக்கிறான்னு பாத்தியா காசு போனாலும் பரவாயில்ல வினோத்துக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு கலங்குறாரு பாரு அதான்டா சார் அறிவு கட்ட எருமை அவரை போய் தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு வினோத் என்ன என்ன பத்தி என்ன சொன்னா சார் தப்பு தப்பா சொல்றேன் சார் நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலையா
ஏற்பாடு பண்ணி கொடுத்த வக்கீல் வெறும் டம்மி பீசா. வேணுனே ஜாமீன் மனுவை சொதப்பல் பண்ணி நான் வெளியே வர முடியாதபடி செஞ்சிட்டாராம். இன்னைக்கு கூட அந்த ஆள் வராத காரணம் நீங்க தான் சொல்றா சார். கஞ்சா கேஸ்ல காலம் பூரா என்ன உள்ள வைக்கிறதா உங்க திட்டம்னு இவன் சொல்றான் சார். யோக்கியம் ஏண்டா என்ன தைரியம் இருந்தா சாரை பத்தி இல்லாத போல சொல்லிருப்பேன். நீ என்னடா தெரியும் சாரை பத்தி உனக்கு? எத்தனை நாளா தெரியும் எனக்கு அவரை? எத்தனை நாளா தெரியும் தெரியுமா? அவருக்காக நான் என்னலாம் பண்ணிருக்கேன், எனக்காக அவர் என்னலாம் பண்ணிருக்காருன்னு தெரியுமா உனக்கு? விடு விடு, வா வா இங்க வா. சரி விடு, என்ன பத்தி சரியா தெரியாம சொல்லிட்டான். பாத்தியாடா இதான்டா சாரோட குணம், தன்னை பத்தி தப்பா பேசணும்னா கூட தண்டிக்க கூட நினைக்கிறாரு பாரு, அதான்டா சாரோட பெரிய மனசு. சார் சாரி சார், இவன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு. என்ன வினோத், விடு அது பரவாயில்ல, நீ எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா வெளில வந்த பாரு, அது ஒண்ணு போதும் எங்களுக்கு. சார் வெளியில வந்துட்டேன தவிர கையில பைசா இல்லையே சார். ஆரம்பிச்சிட்டான். அதான் சார், நான் வெளியில வந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு தர வேண்டிய காசை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். சார் பணத்தை எப்ப சார் தரீங்க? ஆக்சுவலா இது கொஞ்சம் பர்சனல் மேட்டர் தான், இருந்தாலும் நீ நம்ம ஆளு, உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. என்னன்னா எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டையா சார்? சொல்லுங்க சார், யார போட்டு தள்ளோ பண்ணிடலாம் சார். அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் பிரச்சனை பெருசாகல. ப்ராப்ளம் என்னன்னா சொத்து விஷயமா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. கம்பெனி சொத்து எல்லாத்திலுமே கண்ட்ரோல் என் கையை விட்டு போயிடும் போல இருக்கு. அதனால நீ கேக்குற காசு கொடுக்கறதுக்கு இனிமேல முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்போ உங்க குடும்பத்துல நீங்க டம்மி பீஸ் ஆயிட்டீங்க. ஏறத்தாழ அப்படிதான். இத நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல வினோத். என்ன சார், யாருக்கு காது குத்துறீங்க? ஏன் சார், சொத்து மேல இருக்கிற கண்ட்ரோலை விட்டு கொடுக்கற ஆளா நீங்க? பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி சொத்தை பெருக்க திட்டம் போட்ட ஆளு தானே சார் நீங்க? பையனுக்கு பணக்கார வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணி சொத்தை பெருக்க திட்டம் போட்ட ஆளு தானே சார் நீங்க? அதுக்காக உங்க பையன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணையே கொலை பண்ண சொன்னவர் நீங்க. அப்படிப்பட்ட ஆளு சொத்து மேல கண்ட்ரோல் இல்லைன்னு சொன்னா அதை உடனே நாங்க நம்பிடணுமா? என்ன சார், கதை சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு சொல்றது இல்ல? இல்ல வினோத், நான் சொல்றது நிஜம்தான் சார். நான் ஏன் இவனை அடிச்சேன்னு தெரியுமா? பொய் சொல்றது எனக்கு பிடிக்காது சார். பொய் சொன்னா அடிப்பேன், அடிச்சேன்னா கடவா பொல்லு கலண்டு விழுற அளவுக்கு பேய் அடி அடிப்பேன், அதான் என் பழக்கம். பொய் சொல்லாதீங்க சார். வினோத், நான் சொல்றதை நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றிய சார். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? பொய் சொன்னா அடிப்பேன்னு சொல்றேன், திரும்ப திரும்ப பொய் சொல்லிட்டு இருக்கீங்க. காசு கொடுக்குற முதலாளியாச்சேன்னு இன்ன வரைக்கும் அடிக்காம இருக்கேன். வேணும்னா இதோ உங்க பக்கத்துல நிக்கிறார, அவருக்கு ஒரு அற விட்டு காட்டட்டுமா? சார் உங்களை பத்தி எனக்கு ஏ டு இசட் தெரியும். என்ன எப்படி மடக்குனீங்க, நான் ஜாமீன்ல வெளிவராதபடி நீங்க என்னலாம் கோல்வால் பண்ணீங்க, எல்லா வேஷமும் வெளுத்து போச்சு சார். நடிக்கிறத மட்டும் நிப்பாட்டிக்குங்க போதும். சார் நீங்க ஒரு திருட அயோக்கிய முள்ள மாதிரி, பணக்கார போர்வையில சந்தையில முடிச்சவுக்கு ஆள் நீங்க. தெரியும் சார், எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன் தெரியுமா? எனக்கு வர வேண்டிய காசுக்காக தான். காசு காசு வரணும், மொத்த காசு இன்னும் நாலு நாள்ல வரணும். அப்படி வரலன்னு வைங்க அப்புறம் ஜெயில் தான் களிதான். நான் கஞ்சா கேஸ்ல உள்ள போன மாதிரி நீங்க கொலை கேஸ்ல உள்ள போயிருவீங்க. எது நல்லதுன்னு பாத்துக்குங்க. வர டேய் வரா. அம்மா
நீ எங்க மங்க எல்லா உன்னோட திருட்டுத்தனத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் திருட்டுத்தனமா நான் என்ன திருட்டுத்தனம் பண்ணேன் சொல்லாம கொள்ளாம இங்க வந்து நிக்கிறியே இது திருட்டுத்தனம் இல்லையா சொல்லிட்டு வரலாம்னு நினைச்சேன் ஆனா நான் வீட்ல இருந்து கிளம்பும்போது நீ இல்ல சரி அப்புறம் சொல்லிக்கலாம் கிளம்பனா இங்க வந்து நீ நிக்கிற ஏமா நீ இங்க தான் வரேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல கார் வாடகை ஏதோ மிச்சம் இருக்குல்ல இப்ப பாரு நீ ஒரு கார் நான் ஒரு கார்னு ரெண்டு வாடகை போச்சுல அடச்சி வாய் மூடு நான் என்ன விட்டு போன சம்பந்தத்தை பேசி முடிச்சிட்டு போறதுக்கு காரை வாடகை எடுத்துட்டு வந்திருக்கேன் எனக்கு தெரியாம நீயும் இந்த வித்தார கள்ளியும் திருட்டுத்தனமா கூடி கொளாவறத கையும் களவுமா பிடிச்சு கண்டுச்சிட்டு போறதுக்காக வந்திருக்க என்னம்மா இப்படி பேசுற திரும்ப திரும்ப திருட்டுத்தனங்கற இதுல திருட்டுத்தனம் என்ன இருக்கு எல்லாம் உனக்கு தெரிஞ்சதானமா நீதான எல்லாத்துக்கும் சரின்னு சொன்ன நிச்சயதார்த்தம் நின்னு போனது கூட ஐயோ என் பையன் கல்யாணம் மூணா வாட்டி நின்னு போச்சேன்னு நீதான் வீட்டுல உட்காந்து அழுதியம்மா இப்ப நம்ம இப்படி பேசுற என்ன இந்த ஆள் ஏதோ சொல்லி உன் மனசை கலச்சாரா யோ என்னைய சொன்ன எங்க மாட்ட அது எப்படி எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா இந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணும் தெரியாது மாப்ள உங்க அம்மா தான் என்ன கூட்டி வந்திருக்காங்க டேய் அவர் சொல்லி கொடுத்து கலக்கிற அளவுக்கு அப்படி என்னடா இங்க பெரிய ரகசியம் இருக்கு எல்லாம்டா வெளிப்படையாவே நாரி போய் கிடக்கு அம்மா ஏண்டா நிச்சயதார்த்த அன்னைக்கு பொண்ணோட அப்பா காணாம போயிட்டாரு இது ஒரு குடும்பம் இது ஒரு பொண்ணு இந்த கல்யாணம் நின்னு போச்சேன்னு நான் வருத்தம் வேற படணுமா அப்ப நீ அன்னைக்கு அழுததுலாம் வெறும் நடிப்பா ஆமாடா நடிப்புதான் அப்ப நீ அன்னைக்கு அழுததுலாம் வெறும் நடிப்பா ஆமாடா நடிப்புதான் எப்படிமா பெத்த மகங்கிட்ட எப்படிமா உனால இப்பலாம் டிராமா பண்ண முடியுது அது எப்படி ஏ மாப்ள நீ கூட தான் உங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொன்ன அன்னைக்கு கிணத்துக்குள்ள குதிச்சு தற்கொலை பண்ண மாதிரி டிராமா போட்ட அது பரவாயில்லையா யோ இதுக்கு மேல நீ பேசினா உன் குரவலை கடிச்சிரும் டேய் அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும்ங்கிறதுக்காக நீ என்கிட்ட டிராமா போடலையா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்ங்கிறதுக்காக நான் உன்கிட்ட டிராமா போட்டேன் டிராமாக்கு டிராமா சரியா போச்சு சை நீ எல்லாம் ஒரு அம்மாவா ஆமாடா நான் அம்மா இல்ல பேய் பிசாசு ராட்சசி இந்த குடும்பத்துல இருக்காங்க பாரு உலகத்திலே இல்லாத அம்மா அப்பா அவங்க எல்லாம் தான் தெய்வங்க தேவதைங்க குடும்பமாடா இது இப்ப நீ நானும் பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவலாம அவங்களை இழுக்கற அவங்க உன்னை இழுக்க பாக்குறதுனால தான் நான் அவங்களை இழுக்கறேன் டேய் அப்படி என்னடா கண்ட இவங்க கிட்ட அப்படி என்ன நல்லவங்களா போயிட்டாங்க இவங்க கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு இவளோட அப்பா தெரியாதா எனக்கு உனக்கு எப்படி தெரியும் அதா இந்த வெள்ள தோளக்காரி ஃபோன் பண்ணதும் சுத்தி யார நிக்கறாங்க என்னன்னே தெரியாம அப்படியே உலகத்தையே மறந்துட்டு சிலுத்துக்கிட்டு பேசுனியே ஒட்டு கேட்டியா சை உன்னோட பையன் அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட பேசினத ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேக்குறே உனக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அது எப்படி கல்யாணமே நடக்க போறது இல்லையா நீ பேசிக்கிட்டே இருந்தா உன அடிச்சிடுவேன் அடிடா அடி இந்த மானங்கட்ட குடும்பத்துக்காக எங்கள அடி இந்த பாருங்க நீங்க தேவையில்லாம எங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டீங்க இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன் என்னடா நல்லா இல்ல என்ன நல்லா இல்ல அப்படி என்ன தப்பா பேசிட்டே நானு உங்க அப்பா கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் கழுதிங்கிறது உண்மை இல்லையா எங்க இல்லன்னு சொல்லு பாப்போம் அம்மா இந்த கொலைய அவர் பண்ணலமா வேற யாரோ பண்ணி அவர் மேல பழிய போட்டுருக்காங்க நீ போய் பாத்தியா இவர் பண்ணல வேற யாரோ பண்ணிருக்காங்கன்னு உனக்கு எப்படி தெரியும் என்னமோ நேர்ல பார்த்து சாட்சி மாதிரி பேசுற இந்த அழகி என்ன சொன்னாலும் நம்பிடுவியா நீ என்ன அவ்வளவு முட்டாள நீ உனக்கு சொந்த புத்தியே கிடையாதா ஏங்க நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் எங்க அப்பா கொலை பண்ணவே இல்லங்கறதாங்க உண்மை ஆமா உண்மை இவரு அரிச்சந்திரனுக்கு அடுத்த தலைமுறை வாரிசு உண்மை சொல்ல வந்துட்டாரு ஏன் வாத்தியாரு ஒண்ணுமே பண்ணாதவரை புடிச்சு போடுறதுக்கு போலீஸ்காரங்களுக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு அவங்க ஆதாரம் இல்லாம அவங்க அப்பாவை புடிச்சு வச்சிருக்காங்க இந்த பாருங்க நடந்த விஷயத்துக்கு முன்ன பின்ன தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க எல்லாம் தெரியும் எங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாலையும் சரி பின்னாலையும் சரி உங்க குடும்பம் ஒரு கேடு கட்ட குடும்பம் தட்டு கட்ட குடும்பம் நீ சுமாரா நம்மா அப்புறம் மரியாதை கட்ட போய் சொல்லிட்டேன் வாடி மங்கத்தா என்னடா இன்னும் ஆட்டத்தை ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன் அது சரி மரியாதை கெட்டவங்களால தானே மத்தவங்களோட மரியாதை கெடுக்க முடியும் நீ வாய மூடி சும்மா இருக்கியா வாய மூடிக்கிட்டு எல்லாத்தையும் வேடிக்கை பாக்கறதுக்கு இங்க நான் கார் எடுத்துட்டு வந்தேன் ஓ அனாவசியமா பிரச்சனை பண்ண பிளான் பண்ணிட்டு வந்தியா ஆமா அதுக்கு தான் வந்தேன் அப்பா ஒரு கொலகார அம்மா தப்பான பொம்பள அண்ணன் மடைய அக்கா ஆட்டக்காரி தங்கச்சி கைகாரி இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை மடக்கி போட்ற கூடாதுன்னு தான் வந்த நிறுத்துங்க உங்க பிள்ளைய ஒண்ணு நாங்க கூப்பிடல நான் வரவேணாம் தான் சொன்னேன் அவர்தான் வந்தே தீர்வன் சொல்லி அடம் புடிச்சு வந்தாரு வேணா அவர்கிட்ட கேட்டு பாருங்க அவங்கிட்ட என்னத்த கேக்குறது அவங்கிட்ட எதை கேட்டாலும் ஆமா சாமி அப்படிதான் சாமின்னு பாட்டு பாடுவான் நீதான் அவனுக்கு நல்ல மகுடி ஊதி மயக்கி வச்சிருக்கியே நாதன் இதெல்லாம் தேவையா இப்படிதான் ஏதாவது பேச்சு வரேன்னு சொல்லி தான் நான் உங்களை வரவேணான்னு சொன்னேன் இப்ப பாத்தீங்களா என்ன ஆச்சுன்னு
ஏய் அழக சுந்தரி, நான் பேசினா என்கிட்ட பேசு, அவங்கிட்ட போய் பேசுற, சப்போர்ட்டுக்கு ஆள் தேடுறியா, எனக்கு எதிரா என் பையனை கொம்பு சீவி விடுறியா, அவ்ளோ ரோஷம் வருதோ, அப்படி மான ரோஷம் பாக்குறவ, எதுக்கு நீ மானம் கெட்டு போய் என் பையனுக்கு போன் பண்ற, ஏண்டி அறிவு கெட்டவளே, உனக்கும் அவனுக்கும் தான் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயி போச்சுல, அப்புறம் எதுக்கு நீ அவனுக்கு போன் பண்ற, இங்க பாருங்க, பேசும்போது கொஞ்சம் புத்தியோட பேசுங்க, எங்க அப்பா ஜெயில்ல இருக்கறாரு, அவர் எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க எல்லாம் கடந்து தவிச்சிட்டு இருக்கோம், உங்க பையனோட கொலாவரத்துக்கு எனக்கு நேரம் இதுதானா, கொஞ்சமாவது அறிவும் அடுத்தவங்களோட வலியை புரிஞ்சிக்கிற பண்பாடு இருந்தா இப்படி எல்லாம் பேசுவீங்களா, அப்போ நான் அறிவு இல்லாதவ பண்பாடு இல்லாதவ, அந்த பண்பாட்டுக்கே உதாரணமா இருக்கிற குடும்பத்துல பிறந்த நீ சொல்ற இல்ல, டேய் நாதா பாத்தியா உங்க அம்மாவை பார்த்து என்ன சொல்ற பாத்தியா, இந்த பிடாரி கிட்ட போய் மயங்கி கிடக்குறிய முட்டா பயல, வாயை மூடுமா, தப்பு தப்பா பேசிட்டு இருக்கிறது நீ, அவங்களுக்கு போய் பண்பாடு இல்லங்கறியா, அலமு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, இத பார் அலமு நீங்க வர வேண்டதா சொன்னா, நான் தான் வந்தேன் அவங்களுக்கு வேணுங்கற உதவியை செஞ்சு மாமாவை வெளியில கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு வருவேன், முதல்ல அந்த அதே இப்படி கூப்டீங்கறத கிளம்பற வழியே பாரு, நீ வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு ஒரு அடி கூட நகர மாட்டேன், ஓ அப்படியே அப்ப இங்கே நில்லு, அலமு நீங்க ரெடி தானே, வாங்க கிளம்பலாம், டேய் என்ன மேல போயிடுவியா, ஆமா போக தான் போறேன், அலமு நீங்க ரெடி தானே, ஏ கைகாரி மயக்க மோகினி, என் பையனை என் கூட அனுப்பி வைடி, அவரு வந்தார்னா தாராளமா கூட்டிட்டு போங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல, எங்கடி உங்க அம்மா கறி, உனக்கு இந்த வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தவ எங்க, கூப்பிடுற அவள, அவகிட்ட வச்சுக்கிற பஞ்சாயத்த, அவங்கள எல்லாம் கூப்பிட முடியாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை, போங்க, டேய் பாத்தியாடா அக்கா உன் தங்கச்சி எப்படி பேசுறாங்க பாத்தியா, இதுக்கெல்லாம் யார் காரணம், நீ நீ கொடுத்த இடம், அவங்க அம்மாவ பேசுனதுக்கு அவங்க ரெண்டு பேருக்கு ஆத்திரம் வருது, உங்க அம்மாவ பேசுனது உனக்கு ஆத்திரம் வந்துச்சா, அப்புறம் என்னடா புள்ள நீ, அவங்களுக்கு ஆத்திரம் வருதுன்னா அது காரணம் அவங்க அம்மா அவங்களோட அப்படி வாழ்ந்திருக்காங்க, நீ அப்படியே வாழ்ந்திருக்க, எப்ப என்ன கவுக்கலான்னு உட்கார்ந்துட்டு இருக்க, என்னடா பெத்த தாயோட சாபம் உன்னை சும்மா விடாது, நியாயத்துக்காக சாபம் விட்டா பலிக்கும், அநியாயத்துக்காக சாபம் விட்டா ஒரு வார்த்தை கூட பலிக்காது, அலமு இவங்களோட பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவானா, நீங்க ரெடி தானே, வாங்க போலாம், அக்கா நான் வரேன், சும்மா வரேன், அண்ணா வாங்க, நடந்துங்க சரி சாப்பிட வேண்டாம் ஏதோ டீ கடையில் நிறுத்தி அட்லீஸ்ட் ஒரு பண்ணும் டீமாக சாப்பிடலாம்ல சார் எனக்கு வேணும் சார் ம் சரி டீ வேணா சாப்பிடலாம் ஆ டிரைவர்ண்ண டீ கடை ஏதோ வந்து அதை நிறுத்துங்களேன் சார் நீங்க இருங்க நான் போய் டீ வாங்கிட்டு வரேன் சார் நானும் முகம் கை காலெல்லாம் கழுவணும் நானும் வரேன் அம்மு ஐ அம் சாரி எதுக்கு ஓ உங்க அம்மா எங்க வீட்ல வந்து சண்டை போட்டதுக்கா இல்லங்க அதுக்கும் சாரி கேட்க வேண்டியதுதான் ஆனா நான் கேட்ட சாரி அதுக்கு இல்ல பின்ன நிச்சயதார்த்தத்துல என் வீட்டு ஆட்கள் பண்ண குழப்பத்துக்கு விடுங்க இப்ப எதுக்கு அத பத்தி பேசிட்டு அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல இல்ல இல்லமோ முடியாது மறுபடியும் எல்லாம் தொடங்கும் தொடங்க வேண்டாம் எல்லாமே செதஞ்சு போச்சு நாதன் செதைச்சிட்டாங்க எங்களை அசிங்கப்படுத்தி எங்க அண்ணன் ஆவேசப்படுத்தி
அடிதடி பண்ற அளவுக்கு பேசி போதும். என் ஒருத்தியோட ஆசைக்காக என் குடும்பமே அந்த பக்கம் இந்த பக்கம்னு ரெண்டு பட்டு நிக்குது. என் கல்யாணனால ஒன்னு ஆகணும்னு ஆசைப்பட்ட என் குடும்பம் என் கல்யாணத்தினால ரெண்டு ஆகும்னா அப்படி ஒரு கல்யாணத்தை நம்ம பண்ணிக்கிட்டே ஆகணுமான்ற அளவுக்கு ஒரு சலிப்பு வந்துருச்சு. நமக்கு இப்ப கல்யாணம் நடக்கிற சூழ்நிலையும் இல்ல, நான் இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுற மனநிலையிலையும் இல்ல. ப்ளீஸ் இந்த பேச்சு போதும், இதோட நிறுத்திக்கங்க. உங்ககிட்ட இருந்து போன் வந்தப்போ நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுங்களா? ஆனா நீங்க நாதன், எங்க அப்பா ஜெயில இருக்கிறாரு, அவரை வெளியில கொண்டு வரணும். அத பத்தி மட்டும்தான் என் சிந்தனையில ஓடிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அதுக்கு நீங்க உதவி செய்வீங்கன்னு தான் உங்களை கூப்பிட்டனே தவிர, நின்னு போன நம்ம கல்யாண பேச்சை எப்படி மறுபடியும் ஆரம்பிக்கலாம்னு யோசனை கேட்கறதுக்காக இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்தமா டீ சாப்பிடு.